ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வீட்டிலேயே எப்படி வாழைக்காயை வந்து பழுக்க வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க உள்ளே வந்து காயை எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் தீயை பற்ற வச்சுக்கிட்டு தீ நல்லா பேப்பரில் பரவுனதும் தீயை அணைக்காமலே காய எடுத்து வச்சுருக்கிற பாத்திரத்துக்குள்ள போட்டுட்டு ஒரு மூடி வச்சு மூடிடணும் இனி அந்த பாத்திரத்தை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ஓரமாக தூக்கி வச்சிடுங்க மூடி யாரும் லிஃப்ட் பண்ணாமல் இருக்க வேணா மேலே ஏதாவது ஒரு வெயிட்டான பொருளை தூக்கி வச்சிருங்க அடுத்த நாள் இந்த பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து பழம் சூப்பராக பழுத்துருக்கோம் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க அப்படி இல்லைங்க வீடியோவில் பார்க்குற மாதிரி லைட்டாக தான் பழுத்துருக்கும் ஆனால் கவலைப்பட வேண்டாம் மறுபடியும் இந்த மாதிரி வைக்க வேண்டாம் வெளியே வச்சிருந்தோம் அப்படின்னாலே சூப்பராக பழுத்துரும் நாங்கள் இந்த மாதிரி சப்போட்டா பழத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தோம் பொதுவாக மாங்காய் இந்த மாதிரி பழங்களெல்லாம் வந்து அரிசிக்கு நடுவில் வச்சு தான் வந்து பழுக்க வைப்பாங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் சப்போட்டா பழத்தையும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தோம் ஏன்னா வாழைக்காயை வச்சு ட்ரை பண்ணுறதுனால அதுக்கு கீழேயே வந்து சப்போட்டா பழத்தையும் இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம் அதுவும் சூப்பராகவே பழுத்துருந்துச்சு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்